வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் அடுத்த வர ரெண்டு மூணு வீடியோக்கள் ஆன்மீகத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் 12 ஜோதிலிங்கங்க. அதில் 11வது ஜோதிலிங்கமாக வந்து நம்ம கேதார்நாத் கோயில் இருக்குங்க. இந்த கோயிலோட மூலவர் வந்து சிவன்க. இந்த வீடியோவில் நம்ம கேதார்நாத் கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அப்புறம் பத்ரிநாத் கோயிலுங்க. இந்த ரெண்டு கோயிலும் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சேனலில் அடுத்து வர ரெண்டு மூணு வீடியோக்களை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆன்மீக ட்ரிப்பில் மொத்தம் மூணு பேர் போகிறோங்க. நான், ஒன்று பிரபு, அப்புறம் மௌலி சங்கர் சங்கருங்க. மொத்தம் மூணு பேர் தான் நம்ம சேர்ந்து நம்ம சேலத்துலேருந்து சென்னை போயிட்டு, சென்னையிலேருந்து டெல்லி, டெல்லியிலேருந்து ஹரித்துவார், அப்புறம் ஹரித்துவார்லேருந்து ருத்ரப்ரயாக், சோன்ப்ரயாக், நிறையா விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கிறேன். என்னென்ன ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ணணும், எங்கே பர்மிஷன் வாங்கணும், எங்கே ஸ்டே பண்ணணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எப்படி போயிட்டு வரதுன்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேதார்நாத் ட்ரிப்பில் மூணு விதமாக நம்ம ட்ராவல் பண்ணலாம், ஃப்ளைட்டு, ட்ரெயின், காருங்க. நம்மளுக்கு ட்ரெயினில் போனோம்னா ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஃப்ளைட்டில் போனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குங்க. நாங்கள் ப்ரிஃபர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் தாங்க ப்ரிஃபர் பண்ணோம். நாங்கள் இங்கிருந்து கிளம்புனது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்துலேருந்து சென்னை கிளம்பிட்டாங்க இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில். காஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 160 என்னமோ சம்திங் தாங்க வந்துச்சு. நாங்கள் சென்னை போயிட்டோம். சென்னையில் இருந்து ஈவினிங் வந்து கிராண்டாங் எக்ஸ்பிரஸ் டெல்லிக்கு இருக்குங்க. அரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 பக்கமாக இருந்துச்சு. நாங்கள் தேர்ட் ஏசி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். நீங்கள் உங்களுக்கு செகண்ட் ஏசி இருந்தாலும் இருக்குது, அதே மாதிரி நீங்கள் ஸ்லீப்பர் உங்களுக்கு எது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நாங்கள் டெல்லி ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து டான் சதாப்தின்னு ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுங்க, அதில் நம்ம 4 மணி நேரம் தான் கொண்டு போய் நம்ம ஹரித்வாரிலே நம்மளை இறக்கி விட்ருவோம். சப்போஸ் நீங்கள் ஃப்ளைட்டில் போகணும்னு நினச்சிங்கன்னா சென்னை, சேலம், கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை இங்கேருந்து டைரக்ட் ஃப்ளைட் டெல்லிக்கே இருக்குங்க. நீங்கள் டெல்லி ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து கூட நீங்கள் ட்ரெயினில் போய்க்கலாம். இல்லை ஃபுல்லாகவே நம்ம ஃப்ளைட்லேயே போகணும்னா டெல்லியிலேருந்து டேராடூனுக்கு ஃப்ளைட் இருக்குங்க. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டேராடூன் ரீச் ஆகிட்டீங்கன்னா அங்கேருந்து ஒரு 25 to 30 kilometers தாங்க ரிஷிகேஷ் வந்துடலாம். அங்கேருந்து நீங்கள் டாக்ஸி பிடிச்சி கூட போய்க்கலாம். நாங்கள் ப்ரிஃபர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் தாங்க. ட்ரெயினில் போனால் ஒரு 2 days சேர்த்து தான் போவோம். கொஞ்சம் காஸ்ட்டு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்ம டைம் கிடையாது, குயிக்காக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃப்ளைட்டில் போய்க்கணுங்க. இந்த கேதார்நாத் யாத்திராக்கு டோட்டல் பட்ஜெட்டு எவ்வளோ ஆகும், ட்ரெயினில் போனால் எவ்வளோ காஸ்ட் ஆகும், ஃப்ளைட்டில் போனால் எவ்வளோ காஸ்ட் ஆகும், அதே மாதிரி நம்ம காரில் போனால் எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியாக வந்து இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. இப்போ நம்ம ட்ரெயினில் தாங்க போயிட்டுருக்கோம். கரெக்டாக வந்து சேலத்துலேருந்து சென்னை போயிட்டுருக்கோங்க. இது வந்து காலையில் 8:45 சேலத்தில் ட்ரெயின் எடுப்பாங்க. மதியம் வந்து 1:15 வந்து சென்னையில் ரீச் ஆகும். கரெக்ட் டைம் வந்து நம்ம சென்டரில் கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. இப்போ இங்கேருந்து எக்மோர் போகணுங்க. நம்ம எக்மோர்லேருந்து தான் ஈவினிங் 5:40 கிராண்டாங் எக்ஸ்பிரஸ் இருக்குங்க. அதனால் நம்ம போயிட்டு எக்மோர் போயிட்டு அங்கே போயிட்டு சாப்பிட்லாம். ஏன்னா இதுக்கப்புறம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சரியாக சொல்ல முடியாது. அதனால் இங்கேயே வயிறானால ஃபுல்லாக சாப்பிட்டு போயிடலான்ட்டு எக்மோருக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வசந்த பவன் இருந்துச்சு. அங்கே போயிட்டு சாப்பிட்டு கரெக்டாக 5:40 ட்ரெயினுங்க. நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி ஒரு 2 hours வெயிட்டிங்கில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ட்ரெயின் வந்துச்சு. ட்ரெயின் வந்ததும் நாங்கள் வந்து ட்ரெயினில் ஏறிட்டோம். ஆல்ரெடி வந்து நம்ம கிராண்டாங் எக்ஸ்பிரஸில் ஆல்ரெடி போயிருக்கேன். டெல்லியிலேருந்து சென்னை வந்திருக்குங்க 2 years பேக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமர்நாத் யாத்திரை நான் போயிருந்தேன். அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நீட்டாக ட்ரெயின் அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் வந்து இந்த கிராண்டாங் எக்ஸ்பிரஸ் வந்து நான் சூஸ் பண்ணது. இங்கேருந்து நம்ம இப்போ 5:40 ட்ரெயின் ஏறினதுக்கு அப்புறம் உள்ளே போயிட்டு உள்ளே எந்த மாதிரியான செட்டிங்ஸ், எப்படின்னா பாத்ரூம் எப்படி இருக்குது, உள்ளே சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். நாங்கள் புக் பண்ணது 3rd AC உள்ள பெட்டிலாம் அவ்வளோ சூப்பராக நீட்டாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பாத்ரூம் எப்படி இருக்குதுன்னு போய் பார்த்தோம்னா பாத்ரூமும் ஃபுல்லாகவே எல்லாமே ஆட்டோமேட்டிக்குங்க. இந்தியன் டைப் இருக்குது, வெஸ்டர்ன் ரெண்டுமே வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க கிராண்ட் ஜிடி எக்ஸ்பிரஸ்ஸு. அடுத்தது அப்படியே பார்த்தோன்னா கரெக்டாக ஒரு 5:40 கரெக்டாக வண்டி ட்ரெயின் எடுத்துட்டாங்க. இப்போ இந்த 1.5 நாள் இங்கேருந்து ட்ராவலுங்க டெல்லிக்கு. இந்த 1.5 நாளில் என்னென்ன நாங்கள் ஃபேஸ் பண்ணோம், சாப்பாட்டுக்கு எப்படி கஷ்டப்பட்டோம், எங்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஈவினிங் கரெக்டாக ஒரு 5:40 ட்ரெயின் எடுத்துட்டாங்க. எடுத்து இப்போ தான் மூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. நாங்கள் ரொம்ப டயர்டுங்க. மார்னிங்லேருந்து ரொம்ப அலைச்சல் டயர்டாக இருந்ததுனால ஈவினிங் நைட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி வந்து குண்டூரோ ஓங்கோலுங்க இங்கே வந்து வண்டி ஸ்டாப் ஆகிருந்துச்சு. அங்கே போயிட்டு நாங்கள் சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டோம். காலையில் கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சிட்டேங்க. எழுந்திரிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு நம்ம ஃபேஸஸ்லாம் பண்ணிட்டு நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டோம். கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே கதவு முன்னாடி வெளியே நின்று அப்படியே இயற்கை அப்படியே ரசிச்சுக்கிட்டு இட்லி வித்துட்டு இருந்தாங்க. ஏதோ ஜங்ஷன் பேர் சரியாக எனக்கு தெரியலங்க. ஜங்ஷன் வந்துச்சு, அங்கே இட்லி வித்துட்டு இருந்தாங்க. ஒரு வாரத்துக்கு எப்படி இட்லி சாப்பிட முடியாது, அதனால் கடைசியாக ஒரு டைம் இட்லி சாப்பிட்லான்ட்டு இட்லி ஒரு பிளேட்டும் அப்புறமேட்டு ரவை உப்புமா மாதிரி ஒன்று கிண்டியிருந்தாங்க, அது ஒரு பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டோம். உள்ளே இட்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா கையில் பிடிச்சி உடைக்கிறேங்க.
இரும்பு கல் மாதிரி இருக்குது, கையில் பிடிச்சி நம்ம பிசையும் போதே தெரியணும் அப்படி எவ்வளோ ஹார்டாக வந்து அதை உடைப்பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இட்லியெல்லாம் வந்து எல்லாம் தூள் தூளாக பண்ணிக்கிட்டு சாம்பார் அதில் கொட்டி நல்லா ஊற வச்சுக்கிட்டேங்க. அப்புறமேட்டு தான் சாப்பிட்டோம், கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு வழியாக நம்ம இட்லியை சாப்பிட்டோம். அப்புறமேட்டு சங்கர் இருந்துகிட்டு அந்த சிறுதானியங்கள் முளைக்கட்டிய பயிர் வச்சுருந்தாப்புல, அதுவும் கொஞ்சம் பத்தில் இட்லி கொஞ்சம் தான் இருந்ததுன்னு சாப்பிட முடியல ஓரளவுக்கு மேலே, அதனால் சரி இந்த சிறுதானியங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு அப்படி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். ட்ரெயினில் வந்து கொஞ்சம் நேரம் எவ்வளோ நேரம் தான் ஒரு ஆள் பேசிக்கிட்டே இருப்போம், அதனால் என்ன பண்ணோம், இங்கேருந்தே வந்து கார்ட்ஸ் வாங்கிட்டு போயிட்டோம். கொஞ்சம் நேரம் கார்ட்ஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மௌலியும் வந்து கார்ட்ஸ் கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அதுவும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு, இல்லைன்னா ரொம்ப நேரம் ஒருத்தர் முஞ்சி பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிராஸ் ஆகும்போது நிறைய டனல் இருந்துச்சு, ஹில்ஸில் வந்து அதிகமாக நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. இது தான் ஃபஸ்ட் டைம் அதிகமாக நம்ம ஹில்ஸில் ட்ராவல் பண்ணுறது, எங்களுக்கு இது புதிய அனுபவமாக இருந்துச்சு, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. போகிற இடமெல்லாம் அவ்வளோ பசுமையாக ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நாக்பூரில் ஆரஞ்சு ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கவர் கோழி பை மாதிரி சின்னதாக போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு பேக் வந்து 50 ரூபாங்க, ஒரு 1/2 கிலோ தாங்க இருக்கும், குட்டி குட்டி போலங்க. சரி வாங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு உரித்து பார்த்தா ரொம்ப ரொம்ப புளிப்புங்க. நம்ம ஊர்லேயே ரேட்டு இதோட கம்மி தாங்க, ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஆனால் இங்கே வந்து வாங்கி ரொம்ப வந்து ஏமாந்துட்டேங்க. போகிற வழி ஃபுல்லாகவே ஏகப்பட்ட டனலுங்க, மகாராஷ்டிரா அண்டு மத்திய பிரதேஷ் நினைக்கிறேங்க, நிறைய டனல் இருந்துச்சு. போகிற வழியில் நிறைய பாறைகள், அப்புறமேட்டு நிறைய விவசாயம் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க மத்திய பிரதேஷெல்லாம். துவரம் பருப்பு இந்த மாதிரி, இந்த கொள்ளு இதெல்லாம் சொல்கிற பார்த்தீங்களா, இந்த மாதிரி பருப்பு வகைகள் வந்து மத்திய பிரதேஷில் போகிற வழியில் நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நர்மதா ரிவருங்க, நர்மதாபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஊரை கிராஸ் பண்ணால் அது தன்னுடைய நர்மதா ரிவர் இருந்துச்சு. இது போகிற வழியில் ஏகப்பட்ட டனலுங்க, நல்லா வாழ்க்கையில் இந்த மாதிரி டனல் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ரொம்பவும் சூப்பராக வேற லெவலில் ஒரு என்ஜாய்மெண்ட் ட்ரெயினில் சூப்பராக பண்ணுங்க. வெளியே நாங்கள் இயற்கை ரசியை வந்துகிட்டே இருந்ததுனால எங்களுக்கு டைம் போனதே தெரிலங்க, நைட்டு வந்து நாங்கள் ஃபுல்லாக ஆர்டர் பண்ணிக்கிட்டோம் வெளியிலிருந்து. ஐஆர்சிடிசின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்பில் ஹோம் பேஜில் ட்ரெயின் ஃபுட் அண்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு ஒரு காலம் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா பிஎன்ஆர் நம்பர் இருக்கும், அதில் அதை என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே வரிசையாக உங்களுக்கு வெஜ்ஜா நான் வெஜ்ஜான்னு சொல்லிட்டு நிறைய ஹோட்டல்ஸ் வரும், அந்த இதில் வந்து நீங்கள் டிக் கொடுத்து உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் புக் பண்ணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி தான் நாங்கள் வந்து மஷ்ரூம் கிரேவியும் அப்புறமேட்டு சப்பாத்தியும் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் ஃபுல்லாகவே சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டேங்க. காலையில் மார்னிங் ஒரு 5:40 வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி ரீச் ஆயிரும். நாங்கள் வந்த ட்ரெயின் 11வது பிளாட்ஃபார்மில் வந்துச்சுங்க, ஆனால் இப்போ அடுத்து தான் நாங்கள் வந்து மாற்றி போனுங்க. நாங்கள் தான் சதாப்தி எக்ஸ்பிரஸ் புக் பண்ணியிருந்தோம் டெல்லி டு ஹரித்வார், அந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 7வது பிளாட்ஃபார்மு. நாங்கள் போயிட்டு நிற்கிறோம் ஒரு 1/2 அவர், ஏன்னா நாங்கள் 5:40-6 மணிக்கெலாம் போயிட்டோம். 6:40 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின், 6:40 ஆச்சு, ட்ரெயின் வரத்துக்கு 10 நிமிஷம் தான் இருக்குது. நாங்களும் ட்ரெயினுங்களை 7வது பிளாட்ஃபார்ம் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கோம், வரவே இல்லை. கரெக்டாக ஷார்ப்பாக 7 நிமிஷமோ 8 நிமிஷமோ இருக்கும்போது தாங்க அந்த ட்ரெயினை உள்ளே என்ட்ரி ஆச்சு. கரெக்டாக 6:40 ட்ரெயினை ஆளுங்களை ஏற்றிட்டு உடனே கிளம்பிடுச்சிங்க. பக்கத்தில் இருக்க நாங்கள் கடையிலாம் கேட்குறோம் எங்கே ட்ரெயினை காணா, ஏன்னா நம்மளாம் முன்னாடியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம அந்த பிளாட்ஃபார்மில் போட்டு வச்சிருப்பாங்க, ஆனால் அங்கேயெல்லாம் அப்படி இல்லைங்க. ட்ரெயினு அந்த டைமிங்னா டைமிங்க்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ட்ரெயினே அந்த பிளாட்ஃபார்முக்கு வருது, வந்துட்டு உடனே ஆளுங்க ஏற்றிட்டு சார்பான டைமுக்கு எடுத்துடுறாங்க. இந்த தான் சதாப்தி எக்ஸ்பிரஸ் டெல்லியிலேருந்து டேராடூன் வரைக்கும் போதுங்க. நாங்கள் முன்னாடி ஸ்டாப்பு, அதாவது டேராடூனுக்கு முன்னாடி ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஹரித்வாருங்க. நாங்கள் அங்கே வரைக்கும் புக் பண்ணியிருந்தோம், டிக்கெட் புக் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து வெஜ்ஜா நான் வெஜ்ஜன் சொல்லி அது ஆப்ஷன் கேட்டுருந்துச்சு. நாங்கள் கோயிலுக்கு போகிறதுனால வெஜ்ஜு கொடுத்துருந்தோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரெட்டு அப்புறம் பிஸ்கெட்டு வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அப்புறமேட்டு வடை மாதிரி ஒன்று கொடுத்துருந்தேன், க்ரீன் பீஸ் மாதிரி கொஞ்சம் சில ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. நான்வெஜ் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க, பக்கத்து சீட்டுக்காரங்க வந்து நான்வெஜ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆம்லேட்டு மட்டும் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரொம்பவும் சூப்பராக இந்த ட்ரிப் இருந்துச்சுங்க. எதனால் நான் அப்படி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் டைம் இந்த சதாப்தி எக்ஸ்பிரஸில் போகிறேங்க, நல்லா வண்டி வந்து அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க. கூலிங் வந்து மற்ற ஏசி தேர்ட் ஏசி செகண்ட் ஏசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக போவோம், கூலிங் கம்மியாக தான் வைப்பாங்க, ஆனால் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் அதிகமாக இருந்துச்சுங்க. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் ஏசி வந்து குறைங்க, ரொம்ப கூலிங் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கூட வந்த சங்கருக்கு வந்து ஏசி வந்து அந்தளவுக்கு செட் ஆகாது, ஆள் முக்கால்வாசி சீட்லேயே இல்லைங்க, போயிட்டு வெளியே நின்றுட்டு, ஏன்னா கூலிங் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க. நானே போயிட்டு கொஞ்சம் நேரம் வெளியே இருந்துட்டு வந்து உள்ளே வந்து உட்காந்துருந்தேன். இந்த ட்ராவலில் என்னை அதிகமாக ஆச்சரியப்பட வச்சது என்ன தெரியுங்களா, நிறைய பேர் வீடு கட்டியிருக்காங்க ஆனால் சைடில் பூச மாட்டேங்கிறாங்க, மெத்த வீடு மாதிரி கட்டுறாங்க, மேலே வந்து மோல்டு போட மாட்டேங்கிறாங்க, மேலே வந்து அப்படியே அட்டை மாதிரி வந்து இழுத்து விட்டுறாங்க. நம்மளாம் இங்கெல்லாம் எப்படி நம்ம மெத்த வீடு கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா சப்போஸ் நம்ம ரெண்டு பேருக்கு ஏற்றிட்டு மேலே மோல்டு போட்டுற மாதிரி இல்லை, அந்த மாதிரி இங்கே எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க, ரொம்பவும் வித்தியாசமாக இருந்துச்சுங்க. எதனால் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல, சப்போஸ் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். டெல்லியிலேருந்து ஹரித்வார் வரைக்கும் போகிற வழியில் ஃபுல்லாக விவசாயம் அதிகமாக என்ன பண்ணாங்கன்னா கரும்பு அதிகமாக இருந்துச்சுங்க, அப்புறம் மக்காச்சோளம் இருந்தது, அப்புறம் கம்பு இருக்குது சொல்ல பார்த்தீங்களா, கம்பு அது வந்து அதிகமாக விவசாயம் பண்ணியிருந்தாங்க. இது தாங்க அதிகமாக இருந்துச்சு, மைனராக வந்து பார்த்தீங்கன்னா நெல் அதிகம் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க, இது தாங்க, மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக விவசாயம்லாம் இல்லைங்க. டெல்லியில் காலையில் கரெக்டாக 6:40 ட்ரெயினுங்க, இங்கே 11:33 டைம் போட்டிருந்தான் நம்ம ஹரித்வாரில்,
ஷார்ப்பான டைம் கொண்டு வந்து நம்மளை இறக்கி விட்டான். இந்த வீடியோவில் கடைசியில் உங்களுக்கு நான் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். நாங்கள் சேலத்திலிருந்து, அதாவது சேலத்திலிருந்து சென்னை, சென்னை டு டெல்லி, டெல்லி டு ஹரித்வார், எங்களுக்கு ட்ரெயின் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2800 to 2900 தாங்க ஆச்சு ஒரு நபருக்கு. அங்கே ரிட்டர்ன் அதே சேம் காஸ்ட்டு தாங்க. மொத்தமே எங்களுக்கு ட்ரெயின் செலவு மொத்தம் பார்த்திங்கன்னா 6000 தாங்க ஒரு ஆளுக்கு ஆச்சு. எங்களுக்கு லீவ் கிடைக்கல, எங்களுக்கு டைம் கம்மியாக தான் இருக்குது, அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஃப்ளைட்டில் வரது பெட்டருங்க. காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்னொரு 6000 அப் அண்ட் டவுனுக்கு சேர்த்து வரங்க, மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாலாம் இல்லை. இப்போ வந்து நாங்கள் வந்து ஹரித்வாரில் இறங்கிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 வந்து நாங்கள் போடலான்ட்ருக்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஹரித்வாரிலிருந்து ரிஷிகேஸ், ரிஷிகேஸ் டு சோன்பிரியாக்கு எப்படி போனோம், அதில் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டோம், நிறைய விஷயங்கள் இருக்குது அடுத்த பாட்டில். மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள்.